லேர்னர்ஸ், வெல்கம் டு சுப்ர எஜுடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஸ்கேன் டிஸ் ஷெடியூலிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இப்போ உங்களுடைய டிஸ்கோடைய பொசிஷன் 0 100 வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங் டைரக்ஷன்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணும். இந்த மூவ் பண்ணுற பாத்தில் என்ன ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். அகெயின் அந்த லாஸ்ட் எண்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஹெட்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஃப்ரண்ட் டைரக்ஷனுக்கு இந்த மூவ்மெண்ட்டில் வரும். இந்த வேலை என்ன ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எலிவேட்டருடைய மெக்கானிசம் மாதிரி இருக்கிறனால இது எலிவேட்டர் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. வாங்க டெஃபினேஷன் பார்க்கலாம். த அல்காரிதம் ஸ்கேன்ஸ் ஆல் த சிலிண்டர் ஆஃப் த டிஸ்க் பேக் அண்ட் ஃபோர்த்து. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு ஸ்கேனிங் பண்ணுவோம் இல்லையா. பேப்பர் எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, இந்த டைரக்ஷன்லேருந்து இப்படி இந்த டைரக்ஷன் மூவ் ஆகும், அகெயின் இங்கே லாஸ்ட் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணும். ஹெட்டு அந்த ரீட்ரைட் ஹெட்டு வந்து ஒன் அண்ட் ஆஃப் த டிஸ்க்லேருந்து மூவ் பண்ணுது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் அண்ட் ஆஃப் த டிஸ்க் அண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் தி அதர் எண்டு. அதோடைய லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணுறப்ப இட் சர்வீஸ் ஆல் த ரெக்வஸ்ட் இன் பிட்வீன். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். அந்த அதர் எண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டு வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் டேர்ன் ஆயிரும். இட் ஆஃப்டர் ரீச்சிங் த அதர் எண்ட் த ஹெட் ரிவர்சஸ் இட் டைரக்ஷன் அண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் தி ஸ்டார்டிங் எண்டு. இங்கேருந்து இந்த ஸ்டார்டிங் எண்டுக்கு மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணுறப்ப என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். இட் சர்வீசஸ் ஆல் த ரெக்வஸ்ட் இன் பிட்வீன். ஓகேவா. இது ஒரு எலிவேட்டருடைய மெக்கானிசம் மாதிரி இருக்கனால எலிவேட்டர் அல்காரிதம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதோடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்கில் வந்து 200 ட்ராக்ஸ் இருக்குது. 0 199 வரைக்கும் இருக்குது. ரெக்வஸ்ட் க்யூவில் இந்த ட்ராக்லாம் நம்ம ரீட் பண்ணணும். என்னுடைய ஹெட்டு வந்து எங்கே இனிஷியலாக இருக்குது அப்படின்னா 53 இந்த பொசிஷனில் இருக்குது. நான் இப்போ வந்து என்னுடைய ஹெட்டு வந்து நான் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா 53 நான் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ரீச் பண்ணணும். அதாவது 0th பொசிஷன் வரைக்கும் நான் ரீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் எது அப்படின்னா 37, இதை நான் ப்ராசஸ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 14 ப்ராசஸ் பண்ணிவிட்டு எனக்கு 0 ப்ராசஸ் பண்ண வேண்டியது இல்லை, இருந்தாலும் நான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஹெட்டு வந்து இப்போ என்னாகும், ரிவர்ஸ் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனாக நான் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணுறப்ப எந்த ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இப்போ 65 தான் இருக்குது, இங்கேருந்து 65 இந்த ரெக்வஸ்ட்டை நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 67 இதை ப்ராசஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 98, அதுக்கடுத்து 122, அடுத்து 124, அடுத்து 183, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 199. இது வரைக்கும் வந்துட்டு தான் அகெயின் நீங்கள் இந்த டைரக்ஷனில் உங்கள் ஹெட்டை வந்து டேர்ன் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த அல்காரிதமுடைய அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹெட்டை வந்து அடிக்கடி மூவ் பண்ண போகிறது கிடையாது, ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண போகிறோம். அதில் எந்த ரெக்வஸ்ட்லாம் இருக்கோ அதை வரிசையாக நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாகவும் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடலாம். இதில் ஸ்டார்வேஷனுக்கு சான்ஸே கிடையாது. ஸ்டார்வேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக ப்ராசஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறது தான் ஸ்டார்வேஷன். நம்ம எல்லா ரெக்வஸ்ட்டையும் ஓரளவுக்கு இயர்லியராகவே ப்ராசஸ் பண்ணுறனால ஸ்டார்வேஷனுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறனால நிறையா ப்ராசஸை நம்ம சர்வீஸ் பண்ணுறனால ஹை த்ரூபுட் கிடைக்குது. தெர் இஸ் அ லோ வேரியன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் வெயிட்டிங் டைமும் நம்மளுக்கு ரீசனபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இப்போ என்னுடைய ஹெட்டை வந்து நான் இப்போ தான் ஜஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணுறேன், நான் இங்கே 65 வந்துட்டேன். 65 வரப்போ எனக்கு இந்த இடத்துல 55 எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் என்னோடய ஹெட்டு வந்து இப்போ இங்கே இருக்குது, நான் இந்த 55 நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன். 55 ப்ராசஸ் பண்ணாமல் நான் என்னோடய ஹெட்டை நான் இந்த டைரக்ஷனில் தான் நான் கொண்டு போவேன். 67, 98, 122, 124, 183 இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நான் திரும்ப வர்றப்போ தான் நான் இந்த 55 நான் ப்ராசஸ் பண்ணணும்.
என்ன தான் 65 பக்கத்தில் இந்த 55 இருந்தாலும் இது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுது. லாங் வெயிட்டிங் டைம் ஃபார் த ரெக்வஸ்ட்டு, 55 அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது. ஜஸ்ட் விசிட்டட் பை த ஹெட். இப்போ தான் அந்த ஹெட்டு வந்து 14லேருந்து 65க்கு ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருக்கு. இப்போ தான் 55 க்ராஸ் பண்ணி போயிருக்கு. இருந்தாலும் அது வந்து டேர்ன் பண்ணி வரப்போ தான் இதை ப்ராசஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வரப்போ இட் ஷுட் வெயிட் ஃபார் எ லாங் டைம். காசஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் ஹெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுறோம், அந்த டிஸ்கோடைய எண்டு வரைக்கும் மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதோடைய ட்ராபேக்கு. இட் காசஸ் த ஹெட் டு மூவ் டில் த டிஸ்க் அண்ட் ஈவன் இஃப் தெர் ஆர் நோ ரெக்வஸ்ட் டு பி சர்வீஸ்டு. இந்த இடத்துல எனக்கு எந்த சர்வீஸுமே பண்ண தேவையில்லை, அதாவது 14 to 0 எந்த சர்வீஸுமே இல்லை, இருந்தாலும் நான் என்னுடைய டிஸ்க் ஹெட்டை நான் அந்த லாஸ்ட்டு ஹெட் எண்டு வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் இல்லையா, அது வந்து என்னுடைய ட்ராபேக் தான். இதில் டோட்டல் ஹெட் மூமெண்ட் எப்படி வருதுன்னு கால்குலேட் பண்ணலாம். 53 - 0 + 183 - 0 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 236 ஹெட் மூமெண்ட் வந்து தேவைப்படும். தேங்க்யூ லேர்னர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.